வெல்கம் டு மலரும் பூமி. இன்றைக்கு நம்ம சேனலில் டேஸ்டியான லசாங்கி பன்னீர் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இதுக்கு மசாலா அரைக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா 3 காஷ்மீரி மிளகாய், 1 பிரியாணி இலை, 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். இது கூட 1.5 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு அளவான சைஸ் தக்காளி தான், 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இவ்வளோதான். இப்போது இதெல்லாம் வந்து நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு வறுத்துக்கோங்க. லேசாக வறுப்பட்டால் போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கருக விட்டிங்கன்னா ஸ்மெல் போயிடும். இப்போது இதெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணணும்னு கிடையாது, நம்ம இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. வெங்காயம் போட்டுட்டு கூட நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் லைட்டாக ரோஸ்ட் ஆன உடனே இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வணக்கிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி இப்போது ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மசாலா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த தக்காளி வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணியிலேயே வேகணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 7 நிமிஷம் ஆச்சு, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா சுண்டி எவ்வளோ மசிஞ்சு வெந்திருக்குன்னு பாருங்கள். இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட மசாலா ரெடி. அடுத்தது தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். 3 பெரிய பல் பூண்டை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். 1 பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பனீரை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் உரப்பாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கர்டை ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க, எந்த லம்ஸும் இல்லாத மாதிரி. நான் இன்றைக்கி 100 கிராம்ஸ் பனீரை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பனீரை நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்சரில் நல்லா துவட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த பனீரை அதில் போட்டுருங்க. நம்ம ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஒரு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். பனீரை 1 மினிட் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். ஏற்கனவே அந்த பனீர் ஃப்ரை பண்ண ஆயில்லையே கொஞ்சமாக சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இது 3 நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு, நல்லா ஃப்ரை ஆகுது ஆயிலில். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. மசாலாவை சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்குங்க. நீங்கள் இந்த மசாலாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தாபா ஸ்டைலில் வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா இரும்பு கடாயை தான் யூஸ் பண்ணணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நம்ம போட்டிருக்க பச்சை மிளகாயே போதும் அப்படின்னா இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். கிரேவி நல்லா திக்காயிருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பனீரை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு பனீர் உடையாத மாதிரி லைட்டாக கலரி விடுங்க. 1 மினிட் இல்லை 2 மினிட் இந்த குழம்புக்குள்ளே பனீர் இருந்தால் போதும். அடுத்ததாக நான் விஸ்க் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா ஃபைனாக விஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். 2-3 ஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த டைமில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான், நம்ம டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போது 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன், சின்ன ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்த்தா இன்னும் டேஸ்ட் என்ஹான்சிங்காக இருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை, இதை போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான லாசுங்கி பன்னீர் ரெசிபி ரெடி. இது பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி இல்லை பரோட்டா அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல டெட்லி காம்பினேஷனுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு க்ரீம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை, டேஸ்ட் சேஞ்ச் ஆகாது, ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு டேஸ்ட் ஒரு ரிச்னஸ் கொடுக்குறதுக்கு தான் நம்ம அதை சேர்த்துக்கிறது. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.